வணக்கம், நான் பரஞ்சோதி பாண்டியன். தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஏஜென்ட், ரியல் எஸ்டேட் தலைவர், ரியல் எஸ்டேட் களப்பணியாளர். இன்றைக்கி நாம் வந்து பார்த்திங்கன்னா, ஆவண எழுத்தர் திரு மோகன் நிலமுங்கல் எதிர்காலம் அறக்கட்டளை சார்பாக தொடர்ந்து இணையதளத்தில் பதிவேற்று எப்படி என்று ஆன்லைன் மூலமாக பயிற்சி கொடுத்துருக்கிற ஒரு ட்ரைனர், மற்றும் வந்து ஆவண எழுத்தர் தொழில் வந்து ஆர்கேபடை சார்பத்தில் சிறப்பாக பண்ணி கொண்டிருக்கிறாரு மோகன் அவர்களோடு. நான் இப்போ வந்து பதிவுத்துறை இணையதளத்து சம்பந்தமான சில இன்டர்வியூ சில கேள்விகள் பதில்களாக ஒரு கலந்துரையாடலாக இந்த காணொலியை பதிவு செய்கிறேன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக காணொலியை இறுதி வரைக்கும் பாருங்கள். நிறைய முக்கியமான நுண்மா நுழைப்புல சட்ட அந்தஸ்து சிக்கல்களையெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம நேரடியாக மேட்ருக்கு வந்துடுவோம். இணையதளத்தில் பதிவேற்ற முறை, பத்திரப்பதிவை இணையதள பதிவேற்ற முறையை நீங்கள் ஒரு மக்களுக்கு அப்படியே எளிமையாக சொல்லுங்கள், படிப்படியாக சொல்லுங்கள். ஓ, நல்ல திட்டம் தான் இது. தமிழக அரசு பதிவுத்துறையை இணையதளமாக ஆக்கிட்டு மக்கள் விரைவான சேவையை கொண்டுட்டு வரணும், எளிமையாக இருக்கணும், தகவல்களை சேமிக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு நல்ல திட்டம் தான் பதிவுத்துறையில் இணையதளத்தின் மூலமாக பதிவு செய்கிறது. ஆன்லைனில் பதிவு செய்கிறது வந்து வேற ஒன்றும் இல்லை, வாங்குறவங்க விற்கிறவங்களுடைய தகவல்களையும் சாட்சிகளுடைய தகவல்களையும் சொத்து சம்பந்தப்பட்ட சொத்தின் தகவல்களையும் ஆவண எழுத்துற எங்களை மாதிரி ஆள்கிட்ட கொடுத்து அதை ஒரு டிராஃப்டாக ரெடி பண்ணி டிராஃப்டில் இருக்கிற தகவல்களை ஆன்லைன் போர்ட்டலில் அவங்க கொடுக்குற டேட்டா பேஸில் அப்லோட் பண்ணுறது தான் ஆன்லைனில் பதிவேற்றது. இப்போ ஒரு பத்திரம் பண்ணிடுறோம், பத்திரம் பண்ணல, பத்திரத்தோட டிராஃப்டை ரெடி பண்ணிடுறோம். இப்போ இந்த டிராஃப்டை அப்படியே ஆன்லைன் இணையதள போர்ட்டலில் ஏற்றணுமா, அல்லது அதில் இருக்கிற தகவல்களை மட்டும் ஏற்றணுமா? அப்படி ஏற்றுறோன்னா அதில் அங்கே என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? ஓகே, அப்படியே ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை, பத்திரத்தை அப்படியே அப்டேட் பண்ணுறதுலாம் இல்லை. அதில் இருக்கிற தகவல்களை பதிவுத்துறைக்கு வழங்கி இருக்கிற காலத்தில், அதாவது அவங்களே டிசைன் பண்ணி வச்சுருக்கிற காலத்தில், உரிய காலத்தில், பேர் என்ற இருக்கிற இடத்துல வாங்குவோருடைய பேர் என்ற இருக்கிற இடத்துல வாங்குவோருடைய பேரை பதிவேற்றம் பண்ணுறது அப்லோட் பண்ணுறது தான் ஆன்லைனில் பதிவேற்றம் பண்ணுறது. அப்போ அங்கே எத்தனை காலம் இருக்குது, அத்தனை காலம் ஆனதுக்கப்புறம் அடுத்து என்ன ஆகும், அங்கே எத்தனை காலம் இருக்குது, என்னென்ன ஏற்றலாம்? அதில் வந்து வாங்குவருடைய விவரங்கள் கொடுக்கணும், அதாவது வாங்குவோர்னா பையரோட விவரத்தை முதல்ல தரணும். வாங்குவருடைய விவரம், பேர், ஊர், அவருடைய வயது, அவருடைய முகவரி, பின்கோடு, ஃபோன் நம்பர், இமெயில் முகவரி இருந்தால் இமெயில் முகவரி, அவருடைய ஆதார் அடையாள அட்டை, அதே போல் அரசாங்கம் சொல்லியிருக்கிற நிறைய ஐடி கார்டு இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பான் கார்டு, அந்த மாதிரி தகவல்களை ஏற்றிட்டு சேமிச்சிட்டிங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட்டு பேஜுக்கு அது ஓப்பன் ஆகிடும். அங்கே வாங்குறவங்க பேர், விற்கிறவங்க பேரையும் அதே போல் டேட்டா ஏற்றலாம். அதுக்கப்புறமா சாட்சிகளுடைய தகவல்களையும் ஏற்றணும். அதுலேயே போல தான் ஒவ்வொரு தனிநபருடைய வயசு, சாட்சியாக இருந்தால் அவருடைய பேர், அப்பா பேர், வயசு, ஆதார் எண், ப்ளஸ் வந்து அவருடைய ஃபோன் நம்பர், இமெயில் ஐடியை அப்லோட் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து சொத்து விவரத்தை வந்து நஞ்சியா புஞ்சியா எந்த தெருவில் இருக்குது, சர்வே நம்பர் என்ன இருக்குது, எவ்வளோ விஸ்தீரணம் இருக்குது, எவ்வளோ சொத்து மதிப்பு, அதனுடைய சொத்து மதிப்பு, அந்த தகவல்களை அப்டேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கைமாற்று தொகையை அப்டேட் பண்ணலாம். அதுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆச்சுன்னா டோக்கன் வந்து விழுந்துடும். இப்போ டோக்கன் விழுந்துருச்சு. இப்போ நான் நீங்கள் கரைய பத்திரத்தில் பத்திரத்து உள்ள நிறைய சரத்து இருக்கும், ஒரு ஒரு பத்திரத்தின் ஏற்றபடி சரத்து இருக்கும். இப்போ வந்து முதல்ல நீங்கள் எழுதுறது அந்த ஆளறி சரத்துன்னு நாங்கள் சொல்லுவோம், அதாவது ஆளை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது, முதல் வாங்குவோருக்கு அது ஏற்றுறது இருக்குது, அடுத்து சாட்சி சம்மந்தப்பட்டது ஏற்றுறது இருக்குது, சொத்து விவரம் சம்மந்தப்பட்டு ஏற்றுறது. சொத்து விவரத்தில் நத்தம் நிலத்தை பற்றின சம்மந்தப்பட்ட தகவலை அங்கே கரெக்டாக அப்டேட் பண்ண முடியுமா? ஓகே, அது சொத்து விவரத்தில் பிரித்து வச்சுருக்காங்க, நஞ்சையா புஞ்சையா நத்தமா அந்த மாதிரி வகைப்படுத்தி வச்சுருக்காங்க. அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ண சொல்லவே சொத்து விவரத்தினுடைய டைப் இருக்கு, மனையா, மனையினுடைய கட்டிடமா, நத்தமா, அந்த ஏரியா. நத்தத்துக்கு முன் பத்திரம் இருக்கு, நத்தம் பட்டா வந்து சர்க்கார் காலி மனைன்னு இருக்கு, அது அந்த ஆப்ஷன்ல என்ன காட்டும்? நத்தம் சர்க்கார் இருக்கிறது நத்தம் தான் காட்டும். அதுல ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி டிஃபரன்ஷியேட் எல்லாம் காட்டும், நத்தம்னா நத்தமா தான் காட்டும். சரி, இப்போ அதுல நத்தம் தான் காட்டும். இப்போ பட்டா வைக்க சொன்னாங்கன்னா அது பட்டா இருக்காது இல்ல? பட்டா நம்பர் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா அதுக்கு ஒரு ஆர்டர் நம்பர் போட்டிருப்பாங்க, அந்த ஆர்டர் நம்பர் அப்டேட் பண்ணுற மாதிரியும் இருக்குது. எந்த ஆர்டரு? அந்த ஒரு ஜியோ நம்பர் அப்போ நத்தத்துக்கு ஒப்படை செஞ்சாங்கன்னா அப்போ ஒரு உத்தரவு போட்டு நம்பர் கொடுப்பாங்க, அந்த உத்தரவு நம்பர் கொடுத்தா கூட அப்டேட் ஆகும். பட்டா இல்லாமே முன்னாடி பயந்துட்டாங்க, புறம்போக்கு, நத்தம் புறம்போக்கு, அப்போ அதுக்கு பத்திரம் மட்டும் இருக்கு, அப்போ அந்த இடத்துல அதை வந்து விட்டுட்டா பதிய முடியுமா?
முன்பத்திரத்தை வச்சு பிஆர் என்ட்ரி போட்டு பதிஞ்சிக்கலாம். முன்பத்திரத்தை காட்டி பதியலாம். முன்பத்திரம் இருந்துச்சுன்னா பதியலாம். அப்போ நான் அப்போ சொத்து விவரத்தில் அதை நம்ம காட்டிடுறோம். இப்போ டோக்கன் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து பத்திரத்தை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டேன். ஸ்டாம்ப் டியூட்டியில் நான் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டேன். ஸ்டாம்ப் பேப்பரில் முதல்ல டிராஃப்ட் எடுத்தேன். டிராஃப்டை எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தேன். நீங்கள் அதில் இப்போ ஏற்றதை பற்றி சொல்கிறீங்க. இப்போ நான் வந்து முத்திரை தாள்களில் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டேன். இப்போ இந்த முத்திரை தாள் விவரங்களையெல்லாம் அதில் நான் ஏற்றணுமா? கண்டிப்பாக ஏற்றணும். அது எப்படி ஏற்றணும் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஏற்றணும். அதில் முத்திரை தாளை சேர்க்க அப்படின்னு ஒரு டேப் இருக்குது. அந்த டிஎன் ரிஜினேட் போர்ட்டலில் ஒரு டேப் இருக்குது. அந்த டேபை ஓகே பண்ணிங்கன்னா 25,000 ஸ்டாம்பில் இருந்து குறைஞ்ச படிவு டிசைனிங் ஆர்டரில் குறைஞ்சிக்கிட்டே வருது. அது எந்தெந்த கா பேப்பரில் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்தீங்களோ, 1வது தாள் எது இருக்கோ 2வது தாள் எது இருக்கோ அந்த செலெக்ஷன் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு நேராக அதில் ஒரு நம்பர் இருக்குது. இப்போ ரூபா நோட்டுக்குலாம் நம்பர் இருக்கிற மாதிரி ஒரு யூனிக் நம்பர் வந்து ஒவ்வொரு பத்திரத்துலையும் இருக்குது. அந்த பத்திரத்தினுடைய நம்பரை எடுத்து அப்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு முத்திரைத்தாள் கட்டணத்தை வந்து குறையும். இதில் ஏற்றலைன்னா அங்கே குறையாது. சப் ரிஜிஸ்டர் வந்து திருப்பி கட்டணமாக செலுத்த சொல்வார். நீங்கள் அதனால் முத்திரை தீர்வையை வந்து ஸ்டாம்ப் பதிஞ்சதை நீங்கள் பிரிண்ட் போட்டதை ஏற்றணும். சரி, இப்போ முத்திரைத்தாள் கட்டியாச்சு. பதிவு கட்டணத்தை எப்படி கட்டுறது? பதிவுலேயே கட்டலாமா? அதுலேயே ஆன்லைன்லேயே கட்டலாம். ஆன்லைனில் கட்டுற எல்லா ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா, இதுக்கு எதற்கும் சர்வீஸ் சார்ஜ் கிடையாது, எக்ஸ்ட்ரா பைசா கிடையாது. இப்போ 1000 ரூபா கட்ட வேண்டியது கட்டணமாக இருந்தால் 1000 ரூபா மட்டும்தான் கட்டணும். அதுக்கான சர்வீஸ் சார்ஜ் ஒரு 40 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி கொடுக்கல. இப்போ பவருக்கு டிடியெல்லாம் கட்டணும், அதுக்கு 10,000 ரூபா கட்டணும். அது டைரெக்டாக இதில் கட்டிடலாம், ஆன்லைனில் கட்டிடலாம். 10,000 ரூபா அதில் கட்டிடலாம். அப்போ டிடி எடுக்கிற சார், டிடி எடுக்கிற சார் கமிஷன் வாங்கிட்டு இருக்கிறதுலாம் தேவையில்லை, அதில் கட்டலாம். இன்னொன்று ஆன்லைன் மூலயமா கட்டினா கூட ஒரு சில சேவைகளுக்கு வந்து சர்வீஸ் சார்ஜ் உண்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 400 ரூபாயில் ஒரு இணையதளத்தில் ஒரு பொருளை நீங்கள் வாங்கினீங்கன்னா அது கொரியர் சார்ஜ் ஒரு 40 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும். அந்த மாதிரி எல்லாம் இதில் கட்ட தேவையில்லை. அந்த 400 ரூபாய் வரைக்கும் இப்போ ஒரு 10,000 ரூபாய் முதிரை தீர்வுக்காக ஃபீஸ் கட்டுறீங்க அப்படின்னா அந்த 10,000 ரூபாய் வரைக்கும் கட்டினா போதும். சரி, ரைட்டு. இப்போ நாம் வந்து இப்போ என்ன பேசியிருக்கோன்னா, பதிவுத்துறை இணையதளத்தில் அப்லோட் பண்ணுற விஷயத்த பேசியிருக்கோம். இப்போ நாம் இப்போ என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, பதிவுத்துறை இந்த இணையதள அப்லோடில் இன்னும் என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு அதை நம்ம பேச போகிறோம். இங்கே உங்களுக்கு எங்கே டிஃபிகல்ட்டி இருக்குது இந்த இதில் அப்லோட் பண்ணும்போது, சொத்து விவரத்தில் அப்லோட் பண்ணும்போதோ, ஆளை அப்லோட் பண்ணும்போதோ, கைரேகை பதிவு எதில் எதுலலாம் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன கஷ்டம் இருக்குது? இது முழுக்க முழுக்க யூனிகோட் பேஸ் பண்ணி தான், யூனிகோட் ஃபாண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்குது. அது இன்னும் எளிமைப்படுத்தலாம். இப்போ நிறைய தொழில்நுட்பம் வந்து விளக்கமாக சொல்லுங்கள். யூனிகோடில்னா என்ன, நீங்கள் எப்படி அதில் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். சாதாரணமாக இப்போ ஒரு 10வது முடித்த ஒருத்தர் வந்து ஆவணம் எழுத்துகிற தொழில் முனைவர் அப்படின்னா அவருக்கு பேசிக்காக கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணும், ப்ளஸ் வந்து ஒரு டைப் ரைட்டிங் நாலேஜ் வேணும். அந்த நாலேஜ் இல்லைன்னா ஆவணம் எழுத்துகிற பண்ண முடியாது. ஒரு வழக்கறிஞராக இருந்து நல்ல மெத்த படித்தோம். சாமானிய மக்களும் பத்திரம் போடலாம் அப்படின்னு பதிவுத்துறை இணையதளத்தில் இருக்குது. அப்போ அந்த இடத்துல தான் ஒரு பெரிய பிரச்சனை வரும். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ப்ரொஃபஷனல், ஆவணம் எழுத்துகிறோம் வழக்கறிஞரும் ப்ரொஃபஷனலாக. சாதாரண மக்கள் பண்ணுற இடத்துல வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டி வரும். ஏன்னா அந்த யூனிகோட் ஃபாண்ட்டை பற்றி தெரிஞ்சிருக்கணும். யூனிகோட் ஃபாண்ட்டு என்பது வேறு ஒன்றும் இல்லை, எல்லா இணையதளத்துலேயும் எல்லா ஃபோன்லேயும் ஓப்பன் ஆகணும். இப்போது டைம்ஸ் நியூ ரோமன் ஒரு ஃபாண்ட் இருக்குது, அந்த ஃபாண்ட்டு எல்லா கம்ப்யூட்டர்லேயும் ஓப்பன் ஆகும். அதுபோல் எல்லா கம்ப்யூட்டர்லையும் ஓப்பன் பண்ணால் தெரியணும், வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஃபாண்ட்டு தெரியக்கூடாது. அதுக்கு வந்து இன்னும் நிறைய மேம்படுத்தணும். அந்த ஃபாண்ட்டு டைப் பண்ணுறதுல கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது டிஎன் ரிஜினேட் போர்ட்டலில். எதில் போய் டைப் பண்ணலாம் அந்த போர்ட்டலில்? சொத்து விவரத்துலையா, பேர் எழுதுறதுல, எல்லா விதத்துலையுமே அந்த போர்ட்டலே அசெப்ட் பண்ணுறது யூனிகோடு ஃபாண்ட். அப்போ யூனிகோடில் எழுதுறதுல அங்கே எளிமைப்படுத்தணும். இப்போ வாய்ஸ் சொல்லிட்டா டைப் ஆகுது இல்லைங்களா, கூகுள் அந்த மாதிரி இருக்கிறதுல கொஞ்சம் எளிமைப்படுத்தணும். டெக்னிக்கலாக இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அது யூசர் ஃப்ரெண்ட்லியாக, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். இப்போ அடுத்து அதில் அந்த பதிவு சொத்து விவரம் ஏற்றும் போதோ இல்லை இது ஏற்றும் போதே வேறு ஏதாவது சிக்கல் இருக்காது இல்லை, ஆங்கிலத்தில் ஏற்றுறதுல தமிழ்ல ஏற்றா? ஓகே, நல்ல கேள்வி தான். இப்போ ஆவணத்தில் ஒருத்தர் டிராஃப்ட் போட்டார். ஆவணத்து இப்போ ஆவணத்து இதில் இப்போ என்ன மொழியில் போட்டார்? இங்கிலீஷ் மொழியில் போட்டுட்டாரு டிராஃப்டை. அது ஆன்லைனில் போர்ட்டலில் ஏற்ற சொல்லோ தமிழில் தான் பேர், வாங்குவவங்க பேரோ விற்கிறவங்க பேரையோ தமிழில் தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது இங்கிலீஷில் இருந்தால் போத் லாங்குவேஜில் இருந்தால் ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும். அப்போ நாம் வந்து ஆங்கிலத்தில் பத்திரம் எழுதினாலும் அந்த இணையதள போர்ட்டலில் அப்லோட் பண்ணும்போது அந்த வாங்குவோர் பேர் ஆளரி சரத்தில், வாங்குவோர் விற்கிறவர் ஆளரி சரத்தில்
நீங்கள் வந்து அதை தமிழில் தான் என்ட்ரி பண்ண வேண்டியது. என்ட்ரி பண்ண வேண்டியது. அது ஏன் எதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க? அது வில்லங்க சான்றிதழ் ஈஸியாக இருக்கும் பேரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக, என்ட்ரி வரதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அந்த சரத்துக்கு பேரே ஆளறி சரத்து. என்னது ஆளறி சரத்து? ஆளை அறிந்து கொள்வதற்கான சரத்துன்னு நம்ம சொல்லுவோம் அதை, அந்த வாங்குறவர் பேர் விற்கிறவர் பேர். இப்போ ஆள் அறியறதுல அந்த பெயர், அப்பா பெயர் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா, அது ஒரு இஸ்லாமியராக இருக்கும் பொழுது அது இஸ்லாமிய பெயரோ உருது பெயரோ அது கலந்து வரும், அல்லது வடமொழி பெயரோ மலையாள பெயரோ தெலுங்கு பெயரோ கலந்து வரும். தூய தமிழ் பெயர்களுக்கு அந்த இஸ்ஸு ஷா இந்த வர எழுத்துக்கள் எல்லாம் இந்த மாதிரி ஷா இஸ்ஸு ஹா இந்த மாதிரி பேரில் வர எழுத்துக்கள் எல்லாம் ஆங்கிலத்தில் அவங்க பழகிட்டு அடிச்சுட்டு அது தமிழில் அடிக்கும் போது அது அதில் சரியாக வருதா? கொஞ்சம் மாறி தான் வரும், உச்சரிப்புகள் வேற வரும். ஷா ஷி அந்த மாதிரி ஈஸியில் வரும்போது அந்த பேர் சரியாக வருதா? சரியாக வரல. தமிழ்ல அடிக்க சொல்ல அந்த உச்சரிப்பு உண்மையான பேர் தமிழ்ல கரெக்டா, அதாவது அவருடைய உண்மையான பெயர் தமிழ்ல ஈஸியில காட்டும் போது உச்சரிப்பு சரியில்லாத காட்டும். உச்சரிப்பு எப்படி சரியில்லாம காட்டும்? சீனிவாசன் வந்து நம்ம அடிப்போம், இல்ல ஷீனிவாசன் ஒருத்தர் போடுவாங்க, அந்த டிஃபரன்ஷியேட் இருக்கும், அந்த சவுண்ட் ப்ரொனவுன்ஸ் டிஃபரெண்டா இருக்கும். அது எதிர்காலத்துல ஒரு சட்ட சிக்கலுக்கு, ஆளறி சட்ட சிக்கலுக்கு உண்டாகும், கண்டிப்பா கண்டிப்பா உண்டாகும். இப்போ பட்டம்மாள் அப்படின்றது பட்ட அம்மான்னு விழுந்திருக்குன்னு நீங்க சொன்னீங்க, அது அந்த மாதிரி இல்லுக்கு இல்லு விழுந்திருக்கா, அந்த மாதிரி எழுத்து பிழையாவும் இருக்கு. அப்போ ஆளறி சரத்து அவங்க தமிழ் இங்கிலீஷ்ல எழுதும் போது நீங்க டைப் பண்றதை தானே அவங்க ஏத்துறாங்களா ஈஸியில, அல்லது நீங்க இன்னு இல்லு நீங்க தப்பா டைப் பண்ணதுனால நாங்க ஆச்சா? அது ஏத்த சொல்ல அந்த மாதிரி ஆப்ஷன் வருது, அது அந்த தமிழ் மொழியிலே ஏத்த சொல்ல அந்த டிரான்ஸ்லேட் பிரச்சனை வருது. தமிழ் மொழியில ஏத்த சொல்லலாம், இப்போ உருதுல ஒரு வார்த்தை ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க, அது அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா சரியா இருக்காது. அப்ப பிரச்சனை வந்து அந்த ஆவணம் எழுதுற பண்றதுதான் பிரச்சனை. ஆமா, ஆவணம் எழுதுற வந்து உள்ள போய் அந்த ப்ரொனவுன்ஸ் பண்ணது அது இங்கிலீஷ்லயே அப்படியே அடிச்சுட்டு போற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். தேவைன்னா கரெக்டா வரணும் அப்படின்னா ஆங்கிலத்துல ஆங்கிலத்திலேயே அடிச்சுட்டு போறது போத் லாங்குவேஜா இருந்தா இருக்கிறதுல தப்பு இல்லை. தப்பு இல்லை, ரைட்டு. தமிழ் தேசியவாதிகள் யாரா இருந்தா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, இது சொத்து மேட்ரு, அதனால் ரெண்டு லாங்குவேஜ் கண்டிப்பாக அதில் இருந்தால் தான் அது வந்து சரியாக வரும் அப்படின்றது எங்களோட கருத்து. இப்போ அடுத்து இதில் அடுத்த சட்ட சிக்கல் சொல்லுங்கள். அதாவது அடுத்த முரண்பாடு, அடுத்த முரண்பாடு வந்து பிஆர் டாக்குமெண்ட் வந்து ஆன்லைன் போர்ட்டலில் ஏற்கனவே பதிஞ்சிருப்பாங்க, அதை அப்லோட் பண்ண சொல்ல தப்பாக அப்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதனுடைய தன்மையை மாற்றி வச்சுருப்பாங்க. அது ஈஸி இண்டெக்ஸ் ஏதாவது நாங்கள் சொல்கிறோம், நம்ம ஏற்கனவே பாதிக்கப்படுறோம். அதாவது எல்லா ரெக்கார்டுகளையும் இப்போ வந்து அவங்க ஆன்லைன் பண்ணும்போது, அதாவது கம்ப்யூட்டர் வருவதுக்கு முன்னாடி பதிஞ்ச ரெக்கார்டெல்லாம் மேனுவலாக இருந்தாலும் ஆன்லைன் பண்ணும்போது ஏற்றும் போதே அவங்க தப்பாக ஏற்றிருக்கிறாங்க. ஏற்றும் போது பேர் ஊரெல்லாம் சரியாக இருக்கும், அந்த பத்திரத்தினுடைய தன்மையை மாற்றி வச்சுட்டு இருப்பாங்க. கிரையத்துக்கு பதிலாக தான கிரையத்துக்கு பதிலாக தான செட்டில்மெண்ட், பாக பிரிவினைக்கு பதிலாக விக்கிரி ஆவணம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்றி அதனுடைய அந்த தன்மையை மாற்றி வச்சுருக்காங்க. அப்போ வந்து பத்திரப்பதிவு டிபார்ட்மெண்ட்டு தன்னோட மேனுவலாக பதிஞ்ச எல்லா பத்திரத்தையும் அவங்க பேக்கெண்டுக்காக ஆன்லைனில் ஏற்றும் போது நடந்த தவறாதலாம். அது எங்கே ஒரு பிரச்சனையை உண்டாக்குது அப்படின்னா, இப்போ பத்திரம் போடுறோம், ஒரு விக்கிரிய பத்திரத்தை வச்சுக்கிட்டு முன்னாடி டாக்குமெண்ட் விக்கிரியும் பத்திரம் அதை பேஸ் பண்ணி இப்போ ஒரு பத்திரத்தை போடுறோம் அப்படின்னா ஆன்லைன் போர்ட்டலில் காமிக்க சொல்லோ அதை பாகப்பிரணை பத்திரமாக்க சொல்லோ அந்த ஒரு டைம் டிலே ஆகுது. சார்பதிவாளர் வந்து முடிவு எடுக்கிறதுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் வர்றாரு, அதை சரி பண்ணிட்டு தான் திருப்பி வந்து பத்திரம் போடுற மாதிரி. அதுக்கப்புறம் அது ஈஸி இண்டெக்ஸ் எரர் கொடுத்து அந்த பழைய பத்திரம் அப்லோட் பண்ணது தவறு, அது முடிஞ்சாதான் இப்போ இவங்களுக்கு பதிவு லேட் ஆகுது. பதிவு லேட் ஆகுது. அப்போ அதுக்கு முன்னாடி அட்வான்ஸை வாங்கிட்டேன் பத்திரத்தை போட்டேன் கிரையத்தை போட்டேன்னா மாட்டிக்குவோம். மாட்டிக்குவோம், அது ஒரு பிரச்சனை இருக்கு. இன்னொரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, ஒரு பிரிஞ்சிருக்கும் சார்பதிவாளருக்கும் பிரிஞ்சிருக்கும், அரக்கோணம் ஜாயிண்ட் வந்து இப்போ அரக்கோணம் ஒன்று ஆயிடுச்சு. அப்போ பெரிய சொல்ல என்னதான் மூடுபட்டிருக்கும், ஒரு சில சார்பதிவகம் பிரிஞ்சிருக்கும், ஒரு சார்பதிவகம் அப்படி சார்பதிவகம் பெரிய சொல்லோ அங்கே அவங்க சரியாக ஏற்றலைன்னா திருப்பி போய் பழைய சார்பதிவர் அலுவலகத்தில் போயிட்டு திருப்பி அதை சரி பண்ணணும். அந்த மாதிரி ஒரு அலைச்சல் நேர விரியும் போய் வர்றதுக்குரிய அந்த டைம் டிலே வந்து அவங்க செஞ்ச தப்பு தான், ஆனால் நம்ம தான் அலையணும். நம்ம தான் அலையணும். இது ஒரு திடீர்னு கிளைண்ட் வந்து எனக்கு இது பத்திரம் போட்டுக்கிட்டு இதெல்லாம் லேட்டாக சண்டை போட மாட்டாங்க, ஏன் இந்த மாதிரி லேட் பண்ணுறீங்கன்ட்டு.
அது புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கு எங்களுக்கு. இந்த மாதிரியெல்லாம் அட்மின்ல ப்ராப்ளம் இருக்கு. இது ஒரு பெரிய பிரச்சனை. இது தன்மையை மாத்தி அப்லோட் பண்ணிடுவாங்க. ஒரு சில பிஆர் டாக்குமெண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஏற்கனவே பதிஞ்ச பிஆர் பத்திரத்தை ஏத்தாம விட்டுருப்பாங்க. அப்டேட் ஆகாமே இருக்கும். அதை போய் அப்ப என்ன ஆகும்னா, உண்மையா இப்ப சார் பதிவுல என்ன பண்ணுவாருன்னா, இது உண்மையான பத்திரமா அப்படின்னு வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு வர்றதுக்காக டிலே ஆகிடும். ஓ, இது ஃப்ராட்லன் டாக்குமெண்ட் மூலமா நீ 60ல் ஒரு போலி பத்திரத்தை நீ இப்ப சரி பண்ணி எடுத்துட்டு வர, இப்ப நீ மேனிபுலேட் பண்ணி எடுத்துட்டு வரான்ற ஒரு டவுட் வந்து சம்பந்தப்பட்ட சார் பதிவுகளுக்கு போறோம். அதை கிளாரிஃபிகேஷன் பண்றதுக்கும் டைம் டிலே ஆகுது. இந்த ஆன்லைன் போர்ட்டல் பண்ணதுனால இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது. சரி, அப்போ அடுத்து வேற என்ன சிக்கல் இருக்கு இதுல? இதுக்கு அடுத்த சிக்கல் வந்து, ஆதார் கார்டு வந்து மேட்ச் பண்ணி இப்போ எல்லா ஐடி கார்டும் எடுத்துக்கிறாங்க. டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்கலாம், ஓட்டர் ஐடி எடுத்துக்கலாம், பேன் கார்டு எடுத்துக்கலாம், எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ ஆதார் கார்டு கம்பல்சரி கொண்டு வந்துட்டாங்க. அது ஃபிங்கர் வந்து மேட்ச் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு சிலருக்கு வந்து மேட்ச் ஆகிடுது, அது சரி, பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு 5 பேர் கிரியம் பண்ணுறாங்க, 5 பேருடைய சொத்து, 6வது நபர் ஒருத்தர் வாங்குறாரு, அவர் 2 விட்னஸ் கூப்பிட்டு வர, சொந்தக்காரனை தான் கூப்பிட்டு வரணும் அப்படின்னு. இந்த 5 பேரும் 6வது நபருக்கு விற்கிற சொல்ல, இந்த 5 பேரில் யாருக்காவது ஒருத்தருக்கு ஆன்லைன் ஃபிங்கர் மேட்ச் ஆகலை அப்படின்னா, கூப்பிட்டு வந்த 2 விட்னஸுக்கும் ஃபிங்கர் பிரிண்ட்டு மேட்ச் ஆகணும். ஒருவேளை இந்த இதில் 5 பேரில் விற்கிறவங்க 5 பேரில் ஒருத்தருக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டு மேட்ச் ஆகலை அப்படின்னா, கூப்பிட்டு வந்த 2 சாட்சிக்கும் ஃபிங்கர் மேட்சாக, இதில் யாராவது ஒருத்தர் மேட்ச் ஆகுனா புதுசாக ஒரு ஆளை போய் சாட்சியை போய் கூப்பிட்டு வரணும். அதனால் நேரம் மலை கழிக்கப்படுகிறது, புதுசாக சாட்சி ரெடி பண்ணுறதுக்கு டிலே ஆகுது. சரி, இப்போ இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வந்து பதியறதுக்கு முன்னாடியும் பதிஞ்சதுக்கு அப்புறமும் அது மோசடியாக ஆள் மாறாட்டமான்றது வந்து அவங்க டிசிஷன் பண்ண முடியாது, அது லிமிட்டட் ரூல். ஆனால் அவங்க கையில், பதிவுத்துறை கையில் ஒன்றே ஒன்று தான் இருக்காங்க, இந்த டைம் ஆஃப் த ரெஜிஸ்ட்ரேஷன். அந்த டைமில் அவங்க வந்து ஆள் மாறாட்டம் நடக்காமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு கொள்கை அளவிலான பாலிசி இருக்குது. அப்போ அதில் கைரேக மேட்ச் ஆகலை அப்படின்னா அது வந்து மிஷின் தப்புன்னு சொல்ல முடியாது இல்லையா, அது ஒரு நபரோட தப்பு, அது இயல்பா கைரேக மேட்ச் ஆகாது. இப்போ கைரேகை வந்து இப்போது ஹெவி ஒர்க் பண்ணுவாங்க, இப்போ கொத்தனார், விவசாய வேலை செய்வாங்க, மேஸ்திரி வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அவங்க தினந்தோறும் கை யூஸ் பண்ணி கையினுடைய ஃபிங்கர் தேஞ்சிடும். இப்போ சாமானை துளக்குறவங்க, வீட்டு வேலை துளக்குறவங்களுக்கெல்லாம் கை தேஞ்சிடும், கையினுடைய ரேகை தேஞ்சிடும். அது ஆதார் அப்டேட்டோட 80% ஏற்கனவே அவங்க ஆதார் கார்டு பிடிச்சிருப்பாங்க, அப்போ ஒரு ஃபிங்கர் வச்சுருப்பாங்க அந்த மிஷினில். அந்த மிஷின் டேட்டா வந்து தான் மத்திய அரசாங்கம் வந்து இணையதளத்தில் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ புதுசாக பத்திரம் பதிய சொல்லோ, சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கிற பயோமெட்ரிக் டிவைஸ் மூலயமா மேட்ச் பண்ணுறாங்க. அந்த டேட்டாவோடு சேர்ந்து ஒரு 80% மேட்ச் ஆனால் மட்டும்தான் இங்கே பத்திரப்பதிவுக்கு ஓகே அப்படின்றாங்க. இல்லை அப்படின்னா வேறு ஆதார் கார்டு வாங்கியிருக்கிறாங்க. இப்போ இதில் அந்த சிஸ்டம் நல்ல சிஸ்டம் தான். இது பதிவுத்துறையில் வந்து பயோமெட்ரிக்கு மென்ஷன் பண்ணுறது, ஆள் மாறாட்டம் பண்ணக்கூடாது, மோசடி நடக்கக்கூடாது, வந்து இதில் நல்ல சிறப்பு தான். இதில் என்னடா ஒரு குறை இருக்குன்னா, கூப்பிட்டு வந்த 2 விட்னஸுக்கும் வந்து மேட்ச் பண்ணணும், ஃபிங்கர் மேட்ச் ஆகணுன்றது தான் கொஞ்சம் சிரமம். அதை சரி பண்ணால் சரியாக போயிடும். அப்போ இது வந்து உழைப்பாளி பாட்டாளிகளுக்கு, அப்புறம் நோய் விட்டுறவங்களுக்கு, கையில் ஏதாவது அடிபட்டவங்களுக்கு, கட்டு வேலை செய்கிறவங்களுக்கு, இவங்களுக்குலாம் அடிக்கடி விரலில் வெட்டு பாயம் அதெல்லாம் வருது, இவங்களுக்கு அது மேட்ச் ஆகலை. மேட்ச் ஆகலை. ஆனால் அடையாள அட்டையெல்லாம் பொருத்தும், மற்றபடி எல்லாம் பொருந்து, எல்லாம் பொருந்தும், மீதி அடையாள அட்டையெல்லாம் பொருந்தும், ரேக மேட்ச் ஆகலை. அந்த டைமில் அந்த மிஷின் வந்து சொல்லுது, சரி இது மேட்ச் ஆகலை அப்படின்னா வேற விரல் மேட்ச் ஆகும்ல. அந்த இப்போ ஒரு சிலருக்கு, நான் 10 விரலுமே அதில் 3 அட்டம்ப்ட் தான் இருக்குது, 3 முறை தான் அந்த மாதிரி ட்ரை பண்ண முடியும். இப்போ இந்த விரல் வந்து இடது கை பெருவிரல் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா வலது கை பெருவிரல் மேட்ச் பண்ணுவாங்க, அப்புறம் இல்லைன்னா இந்த நடுவிரலை மேட்ச் பண்ணுவாங்க, இடது கை பெருவிரல் மேட்ச் பண்ணுவாங்க. 3 அட்டம்ப்ட் தான். 3 அட்டம்ப்ட்லேயும் ஃபெயிலர் ஆச்சுன்னா கூப்பிட்டு அந்த சாட்சியினுடைய இடது கை பெருவிரலுடைய ரேகை வந்து மேட்ச், அவரும் இதே போல இருந்தால் சிக்கலாங்க. அதுதான் பிரச்சனை, அங்கதான் கால விரியமாகுது. இந்த 3 அட்டம்ப்ட் இருக்குல்ல, ஆக்சுவலாக பதிவு சட்டத்தில் 3 அட்டம்ப்ட் கிடையாது. சட்டம் என்ன சொல்றதுன்னா, இந்த 2 கையிலும் விரல், ஏதாவது ஒரு விரல், என்னது ஏதாவது ஒரு விரல், இந்த எந்த விரலும் பதிக்க முடியல அப்படின்னா பதிக்க முடியலன்னு சார் பதிவாளர் எழுதணும். என்னது ஏதாவது ஒரு விரல். அப்போ 10 விரல் இல்லை, இவருக்கு ஏதாவது ஒரு மேட்ச் ஆகும்ல. அப்போ அந்த 3 விரலுக்கு தான் ஆப்ஷன் அப்படின்னு வைக்கிறத விட,
சட்டத்தில் எத்தனை பத்து விரல் இருக்கோ அதே மாதிரி ஆப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்போ விரல் ரேகை பதியறதுல பதிவு சட்டத்துக்கு எதிராக தான் இந்த சாஃப்ட்வேர் இருக்கு. கண்டிப்பாக அது குறைவாக இருக்கு, அது குறைபாடு குறைபாடாக இருக்கு. பத்து சட்டத்தில் பத்து விரலாம் வைக்கலாம், பத்து விரலாம் வைக்கலாம், வாய்ப்பு இருந்துச்சுன்னா எது வரலாம் வைக்கலாம். ரிஜிஸ்டர்ல வைக்கவே முடியலன்னா அவர் எழுதிக்கலாம். சரி, இப்போ இதில் தான் வைக்க முடியலன்னா அவர் எழுதுறதுக்கு ரைட்ஸ் இருக்க, ரைட் இதில் வைக்க முடியாது அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு எழுதுறது இல்லையா? சாட்சி எதுக்கு இருக்கிறாங்க இதில்? சாட்சியோட ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகிட்டா சரியா சரி அப்படின்னு. அது எப்படி சாட்சி குழப்புத? அவர் வந்து இன்னாருன்ட்டு நிரூபிக்கிறவர் தானே தவிர நான் இன்னாருன்ட்டு நிரூபிக்கணும்னு ஒரு அவசியம் இல்லைல்ல. இப்போ அங்கே பிரச்சனை வரல, அவருதும் மேட்ச் ஆகாம போயிருது. அது எப்படி ஒரு பதிவு சட்டத்தில் சட்டத்துக்கு எதிராக இருக்கு? சாட்சி சாட்சி வந்து இவ சாட்சி தன்னைத்தானே நிரூபிச்சுக்கிறாரா? நான் தான் அது தெரியல. சாட்சி போட விடணும், அவரு மேட்ச் ஆனா மட்டும்தான் அவர் சைன் பண்ணணும், மேட்ச் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு அழுத்தம் இருக்கக்கூடாது. அழுத்தம் இருக்கக்கூடாது. அங்க எளிமைப்படுத்தணும். இங்கதான் பத்திரம் தான் சொத்து வாங்குறவங்க விற்கிறவங்க ரெண்டு பேர் ரேகை பொருத்தணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சாட்சியா ஒரு பாட்டாளி உழைப்பாளி வந்து கை சரியில்லைன்னா சாட்சி இல்லைனா அவர் இன்னாருன்னு நிரூபிக்கிறவர், அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வேற காசு கொடுத்து வர அன்னைக்கு கூட்டு வந்து நிறுத்தி வச்சிருப்பாங்க சாட்சிக்கு. உடனடியாக அடுத்த ஆளை மாத்துறதுக்கு சாட்சிக்கு எங்க போறது? நிறைய சிக்கல் இருக்கு, அங்கேயும் பிரச்சனை இருக்கு. சாட்சியை மாத்தினா ஆவணத்திலயும் மாத்தணும், ஆன்லைன் டோக்கன்லயும் மாத்தணும், அதான் சிக்கல். அது ஒரு சிக்கல் இருக்கு. சரி, உடனே மாத்திக்கலாம், மாத்திக்க முடியாது. அவன் இன்னொரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அங்கதான் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. டெய்லியும் டோக்கன் வந்து இப்போ இன்னைக்கு டேட்டு, இன்னைக்கு டேட்டுக்குன்னா மதியம் மூணு மணி வரைக்கும் தான் டோக்கன் போட முடியும். இன்னைக்கு டோக்கனுக்கு மூணு மணி வரைக்கும் தான் போட முடியும். நாங்க மூணு மணிக்கு டோக்கன் எல்லாம் போட்டு கடைசி பத்திரமா போய் எடுத்து வச்சோம்னா இந்த மாதிரி ஒரு பத்திரம் தாக்கல் பண்ண சொல்லோ, ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்க சொல்லோ, வாங்குறவங்களோ விற்கிறவங்களோ யாராவது ஒருத்தர் மேட்ச் ஆகல அப்படின்னா நீங்க போய் விட்னஸ் மாத்துங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்க அன்னைக்கு பத்திரம் தடைப்பட்ட போது மறுநாள் தான் நாங்க அந்த பத்திரத்தையே பண்ணுவோம். அதுக்கு ஒத்துக்கிறாங்க கஸ்டமர், ஒத்துக்கிறாங்க. ஆனா அன்னைக்கே டோக்கன் போட முடியல, அதுதான் அங்க டிஃபிகல்ட்டி இருக்கு. அன்னைக்கு அன்னைக்கு அதாவது இணையதளத்துல நடக்கிற பிரச்சனை எல்லாம் இணையதளத்துல அப்டேட்ல இருக்கிற பிரச்சனை தள்ளி போகுது, தள்ளி போகுது. மறுநாள் தான் பத்திரம் பதிகிற மாதிரி இருக்கு. அடுத்து வேற என்னன்னா அதுக்கடுத்தது வந்து உயில் டீடு வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ நான் உயில் எழுதி வச்சுட்டு பதியாத உயில் எழுதி வச்சுட்டு ஒருவர் இறந்து போயிடுறார், ஏன்ற நபர் இறந்துட்டு போயிடுறார். அது வந்து அவருடைய பையன் எழுது மாதிரி தாக்கல் பண்ணால் அது ஆன்லைனில் டோக்கன் போட்டு தான் தாக்கல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ டோக்கன் பண்ண சொல்ல உயிரோடு இருக்கிற நபர் தான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு எப்படி உயில் எழுதி வரோ, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. அதுக்கு ஒரு தீர்வு இல்லை. இப்போ வந்து பதிவு சட்டப்படி அன்ரெஜிஸ்டர்டாக எழுதப்பட்ட உயில அவர் இறந்த நாலு மாதத்துக்குள்ள அவருடைய உயில் பயனாளியோ அல்லது எக்ஸிக்யூட்டரோ எடுத்துகிட்டு போய் தாக்கல் பண்ணி அதை பதியலாம். இது வந்து பதிவு சட்டம் சொல்லுது. ஆனால் அந்த உயில் அந்த என்ட்ரி பண்ணுறதுல எக்ஸிக்யூட்டரோட பேரை போடலாம், அல்ல பயனாளி பெனிஃபிஷியரி அந்த எக்ஸிக்யூட்டர் ஒரு ஆப்ஷன் சேர்க்காம உயிரோடு இருக்கிறவங்க மட்டும் உயில் எழுதுற மாதிரி அங்கே வச்சிருக்கிறாங்க. அது அது ஒரு அது வந்து ஒரு உயில் எழுதுறவனோட தனி மனித உரிமையே பாதிக்குது. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால வந்து உயில் கண்டிப்பா பதிஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்றது வந்து பதிவு சட்டத்துக்கு விரோதமானது. கண்டிப்பா கண்டிப்பா. உயில் அவர் எந்த நேரம் வேணாலும் அவசரத்துக்கு பத்திர ஆஃபீஸ் ஓட முடியாது. நேற்று வரைக்கும் ஒருத்தங்களுக்கு எழுதி வச்சிருப்பாரு, அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அவங்களால கொலை செய்கிற அளவு கூட பாதிக்கப்பட்டிருக்கோம், அது மெரி டேஞ்சர் ஏமாத்திட்டாங்க அப்படின்னு தெரியும். திடீர்னு உயில் அன்னைக்கு ஒரு பேப்பரில் அவர் எழுதி வைக்கலாம் அல்லது கூப்பிட்டு வச்சு எழுதலாம்னா அன்னைக்கு அவருக்கான உரிமை அதில் பாதிக்கப்படுது. ஆமாம், அவர் அடுத்த அடுப்பு பதிய முடியாது, பதிய முடியல. பதியாத உயில் ஏற்கனவே தீட்டுக்காயதை போல விஓ முதற்கொண்டு ரெஜிஸ்டார் முதற்கொண்டு தொடர்றது கிடையாது. அப்போது பதிவதற்கு எக்ஸிக்யூட்டருக்கு அங்கே வந்து அதாவது உயில்தாரர் எழுதுனதுக்கு பிறகு அவர் ஜீவதிசை அடைந்த பிறகு போய் பதியணும்னா பதிவேற்றம் பண்ணி எக்ஸிக்யூட் சார் பதிவாளர்கிட்ட போச்சு நான் லாகின்ல. ஏற்கனவே உயிரோடு இருக்கிறவங்க பதிஞ்சு ஃபிங்கர் வைக்கிற மாதிரி தான் இருக்கு, அந்த இடத்துல பிரச்சனை. பயோமெட்ரிக் வைக்கிற மாதிரி தான் இருக்கு, அந்த ஒரு இதுவை வந்து மாத்தணும். அடுத்து வேற என்ன? அப்புறமா துணை பத்திரங்கள் எல்லாம் பதிவேற்றம் பண்ண முடியல. இன்டிமிட்டி ஜாமீன் போன்ற பத்திரங்கள்ல வந்து ஆப்ஷன்ல கிடைக்கல. அதாவது அவங்க டிராஃப்ட் வந்து கம்மியா வச்சுக்கிறாங்க.
டிராஃப்ட்டை கம்மியாக வச்சுருக்கிறேன், இன்டிமிட்டி ஜாமீன். இப்போ நாம் நினைக்கிற மாதிரி எல்லா பத்திரங்களையும் பதிக்கலான்னா பதிய முடியாது. ம், பதிய முடியாது. ஆ, அதுக்கப்புறமா ஒரு பிரச்சனை, டிஃபெக்ட் இருக்குது. சம்மத பத்திரம் எல்லாம் போடுறோம் இல்லைங்களா, அந்த சம்மத பத்திரத்தில் வந்து இப்போது ஏற்கனவே ஒரு அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க, அண்ணன் மட்டும் விற்றுருவார் ஒரு சொத்தை, தம்பியருடைய சொத்து வெளிநாட்டில் இருப்பார், தம்பி வந்து பார்ப்பார், ஊர் நாட்டில் வந்து பார்ப்பார், சொத்து விற்று போனது தெரியும். வாங்கினவர் அவர்கிட்ட ஒரு சம்மத பத்திரம் எழுதி வாங்குவார். அப்படி சம்மத பத்திரம் எழுதி வாங்க சொல்ல, இப்போது சேல் டீடுக்கோ ஒரு செட்டில்மெண்ட் பத்திரத்துக்கோ இணையதளமே வந்து அதனுடைய காஸ்ட்டை வந்து டிசைட் பண்ணி கட்டும், டிசைட் பண்ணி காட்டிடும். இப்போ நீ 7% ஸ்டாம்ப் பண்ணி கட்டணும் சொல்லிடும். இந்த சம்மத பத்திரத்தில் வந்து டிசைட் பண்ணி காட்ட மாட்டேங்குது. அதனுடைய அத்தாரிட்டி யார் சொல்கிறாங்கன்னா, சப்ரிஜிஸ்டர் என்ன பேமெண்ட் பண்ண சொல்கிறாரோ அந்த பேமெண்ட்டை தான். அப்போ சம்மத பத்திரத்துக்கு ஒரு வெளிப்படையான பேமெண்ட் இல்லை, வெளிப்படையான பேமெண்ட் இல்லை. அப்போ மேக்ஸிமம் எவ்வளோ ரூபா கேட்பார் அது தெரியல. அவர் என்ன முடிவு பண்ணி சொல்கிறாரோ அதை தான் போட முடியுது. இதுன்னு அநியாயமாக இருக்குது. அந்த ஒரு டிஃபிகல்ட்டி சம்மத பத்திரத்தில் இருக்குது. சம்மத பத்திரத்தில் இப்போது அந்த நேரத்துக்கு ஒரு சில சாப்பதிவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நேரத்தில் சொத்து கைமாறிச்சு இல்லையா 90ல், அந்த டேட்டுக்கு கட்ட சொல்லுவாங்க, கைட்லைன் வேல்யூ பிரகாரம் பார்த்து கட்ட சொல்லுவாங்க. இல்லைன்னா இப்போதைக்கு வேல்யூக்கு நீ காசு, இவரோட பங்குக்கு கட்ட சொல்லுவாங்க, இவருடைய பங்குக்கு இவ்வளோ காசு கட்டுங்க. அது வந்து வெளிப்படையாக இல்லை, வெளிப்படையாக இல்லை, அந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸும் இல்லை. அதே போல் பார்ட்டிஷன் டீடுக்கும் இல்லை. பார்ட்டிஷன் டீடுக்கு இல்லை எப்படின்னு சொல்ல வரனா, இப்போ ஒரு 5 பேர் ஒரு சொத்தை பிரிச்சுக்கிறாங்க, கூட்டு குடும்ப சொத்தை பிரிச்சுருக்காங்க. அந்த கூட்டு குடும்ப சொத்தை பிரிக்க சொல்ல யார் யாருக்கு எவ்வளோ பங்கு அப்படின்னு இணையதளத்தில் காட்ட மாட்டேன்து, அது இவ்வளோ காசு கட்டணும் அப்படின்னு காட்ட மாட்டேன்து. அதுக்கப்புறம் பேமெண்ட் பிரச்சனைலாம் ஒரு பெரிய பிரச்சனை என்ன இருக்குன்னா, யார் யாருக்கு எவ்வளோ பணம்னு காட்ட முடிய காட்ட மாட்டேன்து. இவங்களுக்கு எவ்வளோ ரூபாய் டிசைட் பண்ணி கட்டணும் அப்படின்னும் சொல்ல மாட்டேங்குது, சப்டிஷன் ஃபீஸை சொல்ல மாட்டேங்குது. அதனால் கட்டுங்க அப்படின்னு ஒரு நிர்பந்திக்கிறாங்க, இவ்வளோ ஃபீஸ் கட்டினா தான் கட்டுங்க அப்படின்னு கட்டுறாங்க. அது இணையதளத்தில் ஒன்று கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா பொதுமக்கள். அப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, பணம் கட்டுறதுலேயும் வந்து இணையதளத்தில் வெளிப்படையான டக்குன்னு அதுவே வர மாதிரி அந்த கால்குலேஷன் அதில் இருக்குது. ஒரு சில டீடுக்கெல்லாம் இருக்குது. இப்போ எல்லாத்துக்கும் கொண்டு வரும், எல்லாத்துக்கும் கொண்டுட்டு வந்தால் நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும். இப்போது வந்து இப்போ கட்டியாச்சு பணம், இப்போ பதிவு நடக்கலை, நின்று போச்சு, பதிவு நடக்கலை, நின்று போடுச்சு, அப்புறம் அந்த பணத்தை திரும்ப பெற முடியுமா? ஊர் நாட்டிலலாம் சொல்லுவாங்க கம்பசூஸ்திரம், கம்பசூஸ்திரம்னு சொல்லுவாங்க, கம்பசூஸ்திரம், கம்பசூஸ்திரம்னு சொல்லுவாங்க. எப்படின்னா ரொம்ப பெரிய கஷ்டம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கஷ்டம் ரியாலிட்டியோடு எங்கடா பொருந்தி போகும்னா, கட்டின பணத்தை திரும்ப வாங்குறது தான் சார் பதிவாளத்தில் கட்டின இ பேமெண்ட்டை திரும்பி வாங்குறது தான் கொடுமையிலையும் கொடுமை, கஷ்டத்துலேயும் கஷ்டம். வராது, வரும், ஆனால் வராது. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகும், 1 வருஷம் அதையும் தொடர்ந்து வேலை செஞ்சால் மட்டும்தான் ஆகும். ஆக ஒன்வே தான், பணம் பதிவுத்துறைக்கு உள்ளே போனால் வெளியே வராது. முதல வாயில் ஒரு 50,000 கட்டிட்டு 1 லட்சம் கட்டிட்டு ஒரு அடித்தட்டில் நடுத்தர மக்கள் கட்டினான்னா கஷ்டம், கஷ்டம். முதலை வாயில மாட்டிக்கிட்ட கை மாதிரி தான் அப்படி பிடிச்சா. நீங்க ஆவணம் எழுதுறது அதில் மாட்டிக்கிங்களா? உங்களுக்கு கேட்பான்ல, நான் மாட்டியிருக்கேன். அது ஒரு நடைமுறை இருக்கு, அந்த நடைமுறை பெரிய நடைமுறையா இருக்கு. இப்போ ஒரு பேமெண்ட் ஒரு 20,000 ரூபாய் நான் கட்டிட்டேன், இல்லை 1 லட்சம் ரூபாய் நான் கட்டிட்டேன் அப்படின்னா, பத்திரம் நின்று போச்சு, வர வழியில் ஆக்சிடென்ட் ஆகி கிளைண்ட்டு செத்து போயிட்டாரு, இல்லை ஏதோ ஒரு ரீசனால நின்று போச்சு அப்படின்னா, ரீபேமெண்ட் வாங்குறதுக்கு என்ன பண்ணோன்னா, இதே இணையதள போர்ட்டலில் ஒரு ஆப்ஷன் இருக்கு, திரும்ப பெறுதலுக்காக ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன் யாருக்கு போகுதுன்னா, சம்மந்தப்பட்ட மாவட்ட பதிவாளருக்கு போகுது. அந்த லாகின் ஐடி அப்லோட் பண்ணால் இப்போ இணையதளத்தில் ஈஸி அப்லோட் பண்ணால் சம்மந்தப்பட்ட சார் பதிவாளர்களுக்கு போகும். அதே போல் நான் ரீபேமெண்ட் போட்டால் சம்மந்தப்பட்ட மாவட்ட பதிவாளருக்கு போகும். ஏற்கனவே மாவட்ட பதிவாளர் குட்டி ஜமீன்தார் பதிவுத்துறையை பொறுத்த வரைக்கும், அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த லாகின் ஐடியை பார்க்கவே மாட்டார். நேராக போகணுங்களாப்பா? நேராக போகிறது, அதுக்கு நேராக போகிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ட்ரை பண்ணுவோம், அந்த லாகின் ஐடியை பார்க்க மாட்டாங்க. சரி, நான் இதுக்கப்புறமா இன்னொரு வேலையை செய்யணும், என்ன ஒரு வேலையை செய்யணும்னா, அந்த பேமெண்ட்டு, பேமெண்ட் ரெசிப்ட், நான் கட்டின பேமெண்ட் ரெசிப்ட், என்னுடைய ஆதார் கார்டு, என்னுடைய பேங்க் புக்கு, ப்ளஸ் வந்து நான் பேங்க்லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வாங்கணும், மேனேஜர்கிட்ட வந்து வாங்கணும். அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வச்சு ஒரு கவரிங் லெட்டர் வச்சு மாவட்ட பதிவாளருக்கு அனுப்புவேன். மாவட்ட பதிவாளருக்கு நேராகவும் போய் கொடுக்கலாம், இல்லை போஸ்டல் மூலமாக கொடுக்கலாம், ப்ரிப்பேராக பண்ணுறது போஸ்டல் மூலமாக கொடுக்கலாம்.
அங்கே போஸ்டல் பண்ணிட்டாங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த ஃபைல் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலம் எடுத்துப்பார். 3 மாத காலம் எடுத்துப்பாங்க. அந்த நடவடிக்கையை எடுத்து அப்புறமா நாங்கள் போய் நேரடியாக போயிட்டு திருப்பி அவர் நினைவூட்டல் பண்ணோம்னா அதுக்கப்புறமா அவர் ஒரு தபால் வைப்பார். யாருக்குன்னா சம்பள கணக்கு கருவூலத்துக்கு எடுப்பாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் வள்ளியம்மை மாளிகை எக்மோர்ல இருக்கு, அந்த மாளிகையில் சம்பள கணக்கு பிரிவுக்கு எடுப்பாங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னா இவர் கொடுத்த நான் கொடுத்த மனுவையும், இப்போ நான் தான் பேமெண்ட் கட்டினேன், நான் கொடுத்த மனுவையும் என்னுடைய ரெசிப்டியும் இ பேங்க் சலானியும் எல்லாத்தையும் சரி பார்த்து இவர் நோட்டு ஏதோ சொல்ல இவர் தபால் வைக்கிறாரு இல்லையா அந்த தபால் சரியாக எழுதணும். யாரே சம்மந்தப்பட்ட டிஆர் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு கிளர்க்கு சரியாக எழுதுனா மட்டும்தான் அவர் அங்கே ஏற்றுக்குவார். இவர் சப்போஸ் லெட்டரில் சரியாக ஏதாவது ஒரு வார்த்தை எடுத்து சரி விட்டு ஏதலை அப்படின்னா திருப்பி ரிட்டர்ன் போட்டுடுறாரு. சரி இது ரைட், ஒரு வேலை. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா பணம் வாங்குறதுக்கு எளிமையாக சாஃப்ட்வேர் வச்சுக்கிறாங்க, பதிவு நடக்கலைன்னா பணம் திருப்பி கொடுக்கறதுக்கு சாஃப்ட்வேர் கிடையாது, இல்லை மேனுவலாக தான் போய் மேனுவலாக தான் அலையணும். அலையினா வேலை ரொம்ப கஷ்டம். அதை சாஃப்ட்வேர் பண்ணுறது வழி இருக்கா? அது இல்லை, எளிமைப்படுத்தினா தெரியும், எளிமைப்படுத்தினா தெரியும். அவர் வந்து சம்பள கணக்கு அலுவலகத்துலேருந்து சரி வந்துருச்சு அப்படின்னு ஒரு லெட்டர் டிஆர் கொடுப்பாரு, டிஆர் கிட்ட இருந்து ஒரு கருவூலத்துக்கு திருப்பி போட்டுருவாங்க, நம்ம கொண்டு கிரெடிட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அடுத்ததுக்கு வருவோம். அடுத்து வேற என்ன இருக்கு இந்த இதில் டிஃபிகல்ட்டிஸ்ன்னு வேறு இருக்குது அப்படின்னா டிஆருக்கு லாகின் ஐடியே இல்லை. இப்போ ஒரு பத்திரம் நின்று போச்சு, ஏதோ ஒரு பத்திரம் நின்று போச்சு, சட்டத்துக்கு விரோதமா இருக்கு. பதிவு சட்டம் 1908 பிரிவு 72 முதல் 76 வரைக்கும் சொல்லப்பட்ட விஷயத்துக்கு எதிராகவே இருக்கு. இந்த இணையதள வந்து சேவையை விரைவு பண்ணுறதுக்கும் ரெக்கார்ட் டாட்டாவை பத்திரமா வைக்கிறதுக்கும் அன்றைக்கே ரிட்டர்ன் கொடுத்துறாங்க டாக்குமெண்ட், அதுக்கெல்லாம் சரியாக இருக்குது. ஆனால் பதிவு சட்டத்துக்கு விரோதமாகவும் சில இடங்களில் அது இருக்கு. ஒரு சட்டத்திற்கு விரோதமாக பதிவுத்துறை தலைவர் வந்து அதை இன்னும் வந்து அதை அப்படியே பராமரிச்சிட்ருக்கார். பதிவுத்துறை தலைவர் சட்டத்திற்கு விரோதமாக இருக்கக்கூடாது, பதிவுத்துறை தலைவரும் இந்த சட்டத்தோட பிள்ளை தான். இப்போ பதிவுத்துறை தலைவர் அவருக்கான அதிகாரம் இயற்றும், அதாவது அவருக்கு ரூல் மேக்கிங் பவர் இருக்கு, அந்த பவர்ல அவர் சுற்றறிக்கை போடுறாரு. அந்த சுற்றறிக்கை சட்டத்திற்கு உட்பட்டு தான் இருக்க வேண்டுமே தவிர சட்டத்தை விட்டுட்டு போகக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆள் மாறாட்டம் பெர்சனேஷன் அது மோசடி, ஆள் மாறாட்டம் மோசடிகளை அட் த டைம்ல கட்டுப்படுத்துவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் அவர்கள் உரிமையை பற்றி பேசுகிற வேலையை அவங்க செய்கிறாங்க. உரிமையை பற்றி பேசுறதுக்கு பதிவுத்துறைக்கு அதிகாரம் கிடையாது, கிடையாது. ஆனால் உரிமையை பற்றி பேசுகிறாங்க, பத்திரத்தை தள்ளி போடுறாங்க, இருக்கா இல்லையான்னு பேச முன் பத்திரம் இருக்குது, பட்டா இருக்குது, உரிமையை பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லி அதை தள்ளி போடுவதன் மூலமாக அவர்களும் வந்து சார்பதிவாளர்கள் அன்லாஃபுல் சட்டத்திற்கு விரோதமான கேம் வந்து அடைகிறாங்க. அது நிறைய இடங்களில் நடக்குது. ஒரு சார்பதிவாளர் உடனே பத்திரத்தை பதிஞ்சிட்டா அவருக்கு மரியாதை கிடையாது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. கொஞ்சம் தள்ளி போட்டால் இழுத்தா அலைய விட்டால் அவருக்கான ரேட்டு கொஞ்சம் ஏறுறதா நம்ம நடைமுறையில் நம்ம பார்க்குறோம். அப்போது பதிவு அப்போது அவங்க சட்டத்தையும் பேசுகிறாங்க. முதல் விஷயம் பதிவுத்துறை வந்து மோசடிகளை மட்டும் அவங்க பேசலாமே தவிர சிவில் உரிமைகளை அவர்கள் பேசுவதற்கு இல்லை. ஆனால் அங்கே டிஸ்கஷன் நடக்குது, சார் பதிவாளர் டிஸ்கஸ் பண்ணுறாரு, மாவட்ட பதிவாளர் டிஸ்கஸ் பண்ணுறாரு, எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பெரும்பாலான ஆஃபீஸில் சார் பதிவாளர் பண்ணுவதில்லை, பக்கத்தில் பயோமெட்ரிக் சிஸ்டத்தில் உட்காந்துருக்கிற ஒரு தம்பி, அவர் இணை சார் பதிவாளரோ அல்லது அனுபவம் முக்கியவரோ, அவரை வாயை வாடகைக்கு விட்டு பேச விட்டுறாங்க, நீ பேசுப்பா அப்படின்னு சொல்லி பேச விட்டுறாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா பதிவுத்துறையில் உரிமையை பற்றி பேசுவது சட்டத்திற்கு விரோதமானது, அது பற்றி அவர் பதிவுத்துறையில் சர்க்குலர் போடணும். பதிவுத்துறையில் அடுத்து இந்த இணையதள சாஃப்ட்வேர் மூலமாக தான் பதியணும் அப்படின்னு சொல்கிறதே சட்டத்துக்கு விரோதமானது. கண்டிப்பாக ரைட்டுங்களா சொல்லுவார். ஏன்னா புத்தகம் 3 போய் நாங்கள் என்ன வேணாலும் எழுதி பதியலாம், எங்களுக்குள்ள ஒரு பிஸ்னஸ் அக்ரிமெண்ட் இருக்குது போய் பதியணும் அப்படின்னா அங்கே நாங்கள் என்ன வேணால் எழுதி உடன்பாடு எழுதிக்கிறோம், ஏதோ ஒரு உடன்பாடு ஒப்பந்தம் எழுதிக்கிறோம். அந்த உடன்பாடு சட்டத்துக்கு உட்பட்ட உடன்பாடு, அது நல்லன் வாயிட் உடன்பாடு கிடையாது. அதை உள்ளே போய் நான் ஏற்றணுன்னா எனக்கு அங்கே ஆன்லைனில் ஆப்ஷன் இல்லை, ஸ்டாம்ப் டியூட்டி அதுக்கு வராது, அதுக்கு எவ்வளோ வராது, எல்லாம் நிறுத்துகிற மாதிரி இருக்குது. அப்போ அதெல்லாம் அவங்க அப்டேட் பண்ணணும். அடுத்து டிராஃப்ட், அதாவது கிரயப்பத்திரம் தாண்டி
கிரைய பத்திரத்துலேயே எவ்வளோ கண்டிஷனோடு இருக்கக்கூடிய கிரைய பத்திரங்கள்லாம் இருக்குது. இண்டிமிட்டி ஜாமீனை கிளப் பண்ணி பண்ணலாம். இந்த ஒரு காலத்தில் வந்து எதிரடி பண்ணாங்க, அதாவது மாட்கேஜோடு கூடிய கிரையம் பண்ணாங்க. அப்புறம் அதுக்கு நீதிமன்ற தீர்ப்பு வந்துருச்சு, மாட்கேஜ் இஸ் ஆல்வேஸ் மாட்கேஜ், அது அப்படியே கிரையமாக மாறாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஆனாலும் அது வேறு வேறு பத்திரம்லாம் இருக்குது. அந்த மாதிரி பத்திரங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டிஷனோடு இருக்கிற நிறைய கிரைய பத்திரம் இருக்குது. அந்த கண்டிஷனை மென்ஷன் பண்ணுற அளவுக்கான ஆப்ஷன்ஸ் அங்கே இல்லை, அந்த நேமை மென்ஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் அங்கே இல்லை. அப்போ பதிவுத்துறை வந்து இன்னும் டிராஃப்ட்டுகளை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இன்னும் அந்த டிராஃப்ட் பேங்க் அவங்கக்கிட்ட கம்மியாக இருக்குது. ஆனால் இன்னும் இணையதளத்தில் இன்னும் டிராஃப்ட் பேங்க் அதுக்கேற்ற மாதிரி இணையதளத்தை அப்லோட் பண்ணணும். அது பதிவு சட்டத்தில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்பர்ட்டி ஆக்டுக்கு எதிராக அவங்க இருக்கிறாங்க. நான் ஒன்று ஒரு காரியத்தை இவருக்கு செய்யணும்னு நினைக்கிறேன், ஒரு உரிமை மாற்றணும்னு நினைக்கிறேன், அதில் நான் சில கண்டிஷன்கள் நான் போடுறேன், அதெல்லாம் என்னோடய ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் படி இருக்கிறேன், எனக்கு இருக்கிற உரிமை. ஆனால் அது அங்கே போய் இணையதளத்தில் பதிவேற்றும் போது அது ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்பர்ட்டிக்கு எதிராக இருக்குது. அடுத்ததாக பதிவு சட்டம் நம்ம பேசின சமப்பில் என்ன இருக்குது அப்படின்னா, ஆளரி சரத்தில் கைரேகை மட்டும்தான், மூணு ரேகை தான் வச்சு சொல்கிறாங்க, ஆனால் சட்டத்தில் 10 ரேகை வரைக்கும் பார்த்துக்கலாம், அடுத்த முடிவும் எடுத்துக்கலாம் இல்லைன்ட்டு. ஆனால் இங்கே 3 ரேகை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் சாட்சிக்கு ரேகை பொருந்தணும், சாட்சி ஆள் மாறாட்டெல்லாம் செய்யலை அவர், அவர் சாட்சியாக இன்னாருன்னு நிரூபிக்க வராரு. அவர் எதுக்கு ரேகை பொருந்தணும், அவருக்கு வந்து அன்னைக்கு வந்து ஒரு வெட்டுக்காயமோ அல்லது ஒரு உழைப்பாளி காய் கடிச்சிருச்சுன்னா ஒரு உழைச்சி பிடிச்சி ஒரு கம்பி கட்டுற வேலை பார்த்துருந்தாருனா ஒரு வெல்டர் வேலை பார்த்துருந்தா அவங்களுக்கு எதாவது ஆயிருக்கும், அப்போ அன்றைக்கி அது உட்காராது, 80% உட்காராது. மொத்தமாக ஆள் அது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி பயோமெட்ரிக்ன்றது அப்படியே மேட்ச் ஆகலன்னா இல்லை, அது 80% கீழே பொருந்தும். 80% கீழே பொருந்தும் போது அதை வந்து அவர் அதை பதிய மாட்டேன்னு சொல்கிறது பதிவு சட்டத்துக்கு விரோதமானது. அடுத்து வேற என்ன பதிவு சட்டத்துக்கு வேறு, அதுக்கப்புறம் ரெஃப்யூசல் போட்டு விட்டுறேன், அது ஒரு பெரிய பிரச்சனை. இல்லை ரெஃபசல் போட்டால் மாவட்ட பதிவாளர்கிட்ட போய் பதியறதுக்கு நம்ம கேட்கலாம். மாவட்ட பதிவாளர் நீங்கள் பதியலாம் சார், உங்கள் அதிகாரத்தை வச்சுன்னா பதியலாம், ஆனால் எனக்கு பயோமெட்ரிக் சிஸ்டம் இல்லைன்றாங்க. மாவட்ட பதிவாளர்கள் பதிவு பணி கண்டிப்பாக செய்ய வேண்டும், அது ஏற்கனவே இருக்கிற மேனுவல் பதிவுத்துறை மேனுவலுக்கு எதிரானது. பதிவுத்துறையோட மேனுவல் என்ன சொல்லுதுன்னா, மாவட்ட பதிவாளரும் பதிவு பணியை பார்க்கணும்னு சொல்லுது. இப்போ மாவட்ட பதிவாளர் மேல்முறையீட்டில் வர பதிவு பணிகளை அவங்க பார்க்குறதுக்கு ஆன்லைனில் ஆப்ஷன் இல்லை. அப்போ அதுவும் வந்து பதிவு சட்டத்துக்கு எதிரானது. அப்போ நீங்கள் சொல்லுங்கள் வேறு என்ன சட்டத்துக்கு எதிராக பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தினந்தோறும் டோக்கனும் 3 மணி வரைக்கும் தான் போடணும். இப்போ ஒரு பத்திரம் இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, ரெஃப்யூசல் ஆளை மாற்றணும், ரெஃப்யூசல் சடான்னு போட்டுடுறாங்க. அந்த இன்னைக்கு நின்று போன பத்திரத்துக்கு மட்டும் இன்னைக்கு டோக்கன் போடுறோம், இன்னைக்கு டோக்கன் போடுற நின்று போன பத்திரத்துக்கு மட்டும் திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணால் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இப்போ ஒரு 5 மணி வரைக்கும் டோக்கன் போடலாம், சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வரும். இப்போ ஆன்லைன் போர்ட்டலில் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வரும், அது மட்டும் கரெக்ஷன் ரெஃப்யூசல் போட்டு மறுநாள் பண்ணுறதுக்கு பதிலாக அன்றைக்கே டோக்கன் போட்டு பண்ணுற மாதிரி ஒரு எளிமையான ஆப்ஷன். பதிவு சட்டத்தில் நீங்கள் உங்களோட நம்மளோட மேனுவலில் இத்தனை மணிக்கு ஆரம்பித்து இத்தனை மணிக்கு ஆஃபீஸ் முடியுது அவ்வளோதான். நீங்கள் இப்போ வந்து பதிவுத்துறை தலைவர் இப்போ வாங்கி இப்போ பண்ணலாம், எப்போ வாங்கி எப்போ பண்ணலாம், இந்த டைமுக்குள்ளே தான் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்கிறது வந்து ஒரு ஒழுங்குக்காக சொல்கிறத ஒத்துக்கிறோம், ஆனால் அதுவே சட்டத்திற்கு முரணானது. அதில் இன்னொன்றும் சொல்கிறாரு, மொதல் யார் போய் பதிகிறாங்களோ அவங்க 5000 ரூபா கட்டணுமா, ரைட்டுங்களா, இந்த வசூல் பண்ணுறாங்க, ரைட்டுங்களா சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து சட்டத்திற்கே முரணானது. இருந்தாலும் சரி, இன்கம் ஜென்ரேட் பண்ணுற கம்பெனியாக மாறிடுச்சு அது, ரைட்டுங்களா. 5000 ரூபா கட்டினா காலையில் ஃபஸ்ட்டு பத்திரமாமே, அப்போ பதிவு சட்டமோ பிற சட்டங்களோ என்ன சொல்லுதோ சட்டத்திற்கு எதிராக மாநில பதிவுத்துறை தலைவரை நினைத்தாலும் அவருக்கு செய்வதற்கு அதிகாரம் கிடையாது. அவரும் சட்டத்தோட பிள்ளைதான், மாவட்ட பதிவாளரும் சட்டத்தோட பிள்ளைதான். அதிகாரம் இயற்றுவது சட்டத்திற்கு உட்பட்டு இயற்றுங்க. அடுத்து அடித்தட்டு நடுத்தர மக்களோட கஷ்டத்தை பதிவுத்துறையில் பாருங்கள் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஒருத்தர் வந்து காலையிலேயே 2 நாளாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு 3 நாளாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அவர் பத்திரத்தை தாக்கல் பண்ண வராரு அப்படின்னா அவருக்கு தான் நீங்கள் முதல் ப்ரியாரிட்டி, முதல் டோக்கன் போட்டார்னா அவர் கொடுக்கணும். வேறு யார் வந்தால் திருப்பதி மாதிரி நீங்களும் பைபாஸில் 5000 ரூபா கொடுத்தா ஃபஸ்ட் ஆளாக போடலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து சரியான்னு தெரியல. ஏற்கனவே எல்லா மாவட்ட பதிவாளர் அலுவலகத்துலையும் நீங்கள் டார்கெட் வச்சுருக்கீங்க, இந்த வருஷம் 3 கோடி ரூபாட்டா
அடையணும், இந்த வருஷம் இத்தனை கோடி ரூபாய் அடையணும், இவ்வளோ ரீச் பண்ணியிருக்கேன்ட்டு. அதில் இந்த போங்காட்டம் ஆடாமல் முறையாக பதிவுக்கான ஸ்டாம்ப் டியூட்டி மட்டும் கட்டி அந்த டார்கெட்டை நீங்கள் அடைஞ்சால் பதிவுத்துறை மாற்றம் நடக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நம்ம வீடியோ கண்டிப்பாக ஆல்ரெடி எல்லா டிஆரும் பார்க்குறாங்க நம்ம மேட்ரு, இந்த டிஆர் போனாலும் தெரியுது அப்படின்றாங்க. கண்டிப்பாக பதிவுத்துறைக்கு மேலே போகும், கண்டிப்பாக இது ஒரு விவாதமாக இருக்கும், முடிஞ்ச அளவுக்கு இதை நம்ம ஷேர் பண்ணுவோம். நிச்சயமாக நீங்கள் இன்னும் தொழிலில் பெரிய ஆளாக வரணும், நாங்களும் அடுத்தடுத்து புத்தகங்கள் எழுதி மக்களுக்கு விழிப்புணர்வு கூட்டுறோம். நீங்களும் வந்து லைன்லேயே இருங்க, நிறைய வீடியோக்களை நம்ம பரஞ்சோதி பாண்டியன் சேனலில் பாருங்கள். நிலத்தின் பயன்கள் அனைவருக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் சோழிங்கர் மோகன், பரஞ்சோதி பாண்டியன். நன்றி, வணக்கம்.